ஹலோ மை டியர் நண்பாஸ் அண்ட் நண்பிஸ். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒரு முக்கியமான பிளேஸ் தாங்க. நம்ம பாண்டிச்சேரி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் இருக்க ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் கருடா பார்க்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்த நாங்கள் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் ஃபுல்லாக. இதுவும் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸ். இந்த பார்க்குக்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 300, குட்டி பசங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ குட்டி பசங்களாம் வந்தால் கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாமளே அந்த பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸ் வந்து நம்ம மேலே உட்காரும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. அது எந்த ஏரியானா பத்துக்கண்ணி. ஆக்சுவலாக வில்லியனூரில் இருக்க பத்துக்கண்ணுன்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து இந்த பார்க் வந்து இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் இப்போது வரப்போகிறீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இங்கே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து போகோலேண்ட் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் தீம் பார்க். அங்கேயும் நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது, அங்கே போட்டிங்கும் நீங்கள் போகலாம். ஆனால் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த போகோலேண்டோட என்ட்ரன்ஸும் அந்த போட்டிங் லேக்கோட வீடியோவும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ டாடி சொல்கிறேன்ல. மே டாடி கையை தான் கத்துச்சு, உன் கையை கொத்தவே இல்லை. டாடி கையிலலாம் கொத்துச்சு, உன் கையில் கொத்தவே இல்லை. நீ வைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இங்கே கேமல் இருந்துச்சு. கேமலுக்கு நம்மளே வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது என்னன்னு தெரில, கேமல் வந்து அங்கே இல்லை. பரவாயில்ல, டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஃபிஷ் இருக்கு. பட்டர்ஃப்ளை பார்க்கில் பட்டர்ஃப்ளையே இல்லை. என்ன இருக்கு? நல்லா இருக்கு. கைவேடா, பயப்படக்கூடாதுடா, கைவேடா. கொத்தாது, இது கொத்துது 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 கொத்துது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே பேர்ட்ஸு, கோழி, டிஃப்ரெண்ட்டாக கோழி இதெல்லாம் இருக்கு. இங்கே கட்டி தான் போட்டிருக்கு. வா வா, நம்ம முயல் படுறா. முயல் 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 இருக்கு பாரு, அது வராது, கட்டி போட்டுக்கு போ. முயல் பாரு, முயலே முயலே முயலே. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்திலே போகோலேண்ட் இருக்கு. அது ஒரு குட்டி வாட்டர் தீம் பார்க். ஸோ அது வந்து இதுக்கு பக்கத்திலே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் போகலாம். ப்ளஸ் வந்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து ஒரு
ஒரு போட்டிங் இருக்கு, அதுவும் நான் இந்த வீடியோல எண்டில் வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 மாதிரி நீங்கள் இதுவும் வரலாம், ப்ளஸ் அந்த வாட்டர் தீம் பார்க்கும் போகலாம், ப்ளஸ் அங்கே ஒரு லேக்கோட போட்டிங்கும் போயிட்டு போகலாம். ஸோ அந்த மூணுமே இங்கே இருக்கு. இப்போ ஒரு அதிசயம் ஒன்று நடந்துச்சு. எப்பயுமே நாங்கள் வந்து ஃபோட்டோ மாற்றி நாங்கள் தான் ஃபோட்டோ எடுத்துப்போம். இப்போ வந்து முத பாப்பா ஃபோட்டோ எடுத்திருக்கான் எங்களை. நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம், பாப்பா போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோலே போடுறேன். உங்களுக்கு அம்மே தேங்க்யூ. ஒரு பாட்டி வந்து ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பக்கெட் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பக்கெட் மாதிரியே இருக்கான். நம்ம பக்கெட் நம்ம பக்கெட்டுன்னு சொல்லிட்டு கத்துறான். பாம்பு இருக்கு. ஏய் பாப்பா கூட்டு போல. ஏய் பாத்து நீ பயப்படக்கூடாதுடா, கை காட்டாது கிட்ட. வா வா வா, ஐ தான் ஜம்ப் பண்ணிச்சு, அடிக்கல ஜம்ப் பண்ணிச்சு. வெள்ள சட்ட ஆயி போயிடுச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அம்மே ஒண்ணும் பண்ணாதரா, அழகா பூவா சாப்பிடுது. இங்க பாருங்க அழுகுறா. அம்மே ஒண்ணும் பண்ணாது, டான்ஸ் ஆடுவாங்க பா டாடி. அம்மே ஒண்ணும் பண்ணாதரா, இங்க பாரு அம்மா கையில நீ கம்மனேரு. பாப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளியெல்லாம் பிடிக்கிறப்போ கிளி எங்கள் மேலே உட்காரும்போது கிளி எங்களே தான் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவங்க வந்து வேற எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி பாப்பா அழுதுகிட்டே இருக்கா, பேர்ட்ஸ்லாம் வந்து பயப்படும், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. இப்போ தான் இருக்கே மெயின் மேட்ரு. இந்த ஸ்னேக் ஏரியாவில் பாப்பா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டா. பாம்பு கையில் வாங்கினோடனே நாங்களும் என்னென்னமோ அது பொம்மை பாம்பு பொம்மை பாம்புன்னு சொல்லி எப்படி எப்படி சமாதானப்படுத்த பார்த்தோம், அவள் சமாதானமே ஆகவே இல்லை. ரொம்ப அங்கே அந்த இடத்துலேயே பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டா. பாப்பா நீ ஆவுனா அழுகுறீங்க. ஏய் பொம்மை பாம்புடியது. பாம்பு வைக்கிறவங்க கூட பயப்பட மாட்டாங்க போல. இவ அப்படி கத்துறா. கண்ணு தொடக்கூடாது, கண்ணு தொடக்கூடாது. இந்தா ஆச்சா, ஒன்றும் பண்ணாதே, ஒன்றும் பண்ணாதுரா, விட்டுருவா உள்ள. குட்டியாடு
அவ்வளோதான், முடிந்து விட்டது. எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம ஹார்ஸ் பாரு, ஹார்ஸ் இருக்கு பாரு, ஹார்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு பெருசாக அந்த ஃபிஷ்ஷு போய் பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ அதனால் அது நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்க வேண்டியதான் இதோட. இதோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ குட்டி பசங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் தீம் பார்க்குன்னு போகலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இப்போ நம்ம விசிட் பண்ணியிருந்த கருடா பார்க்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் இந்த போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் போகலாம். இங்கே வந்து அந்த லேக்கில் தான் ஒரு 15 மினிட்ஸ் ரைட் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் நாங்கள் போட்டிங் போகல. சீசன் டைமில் நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு பாப்பா வந்து வாட்டர் மெலன் கேட்டால், அவளுக்கு ஒரு வாட்டர் மெலன் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். சரி, ஓகே, வீட்டுக்கு போகலாம். ரோட்லாம் சூப்பராக இருக்குல்ல, மரம், காற்று நல்லா அடிக்குது.